ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிவானியா குக்ஹவுஸில் நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் புளியோதரைங்க. ஸ்ரீரங்கத்தில் புளியோதரை செம்ம ஃபேமஸ். அதை வீட்டில் செஞ்சால் எப்படி செய்யலான்ற இன்ஃபர்மேஷன் தாங்க இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு சாதத்தை வேக வச்சு எடுத்து எண்ணெய் ஊற்றி பெரட்டி வச்சுருங்க. பிறகு கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பை போட்டு கொஞ்சம் நேரம் சால்ட் பண்ணுங்கள். அப்புறம் அதில் ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து, மிளகு சேர்த்து, மல்லி சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்குங்க. நல்லா சூடான பிற்பாடு அதை மேலே மிளகாய், காஞ்ச வர மிளகாய் ஒரு 5 பீஸ் போட்டு அதையும் நல்லா ஹீட்டில் சால்ட் பண்ணிக்கோங்க. சால்ட் பண்ண பிற்பாடு அதை மிக்சி ஜாரில் போட்டு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுலேயே கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துக்கோங்க. பிறகு ஒரு வாணலியில் நல்லெண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சம் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு அதையும் நல்லா சால்ட் பண்ணுங்கள். சால்ட் பண்ணி நல்லா வெடித்து வர நேரம் கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறம் உளுந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதையும் நல்லா சால்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் பொன்னிறமாக வறுபடணும். அப்புறம் வரமிளகா ஒரு 4 பீஸை ரெண்டாக பிச்சு போட்டு போட்டுருங்க அதே எண்ணெயில. பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பச்சை கடலைங்க, பச்சை கடலையும் போட்டு நல்லா சால்ட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு தேவை இருந்தால் ஒரு 3-4 முந்திரியை சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. பிறகு அதுலேயே கொஞ்சம் பெருங்காயப்பொடியும் போட்டு, மஞ்சள் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு, நம்ம ஊற வச்சுருந்த புளி தண்ணி, அதாவது 2 எலுமிச்சம்பழம் சைஸ் புளி எடுத்து அதிலிருந்து தண்ணி எடுத்து அந்த தண்ணியும் ஊற்றிடுங்க. நம்ம அரைச்சி வச்ச பொடியை கொஞ்சம் கலந்து அதை நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதி விட்டதும் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. ஸோ எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு ரெடி பண்ணதுக்கப்புறம் அதை நம்ம ஆற வச்ச அரிசி, அதாவது சாதத்தில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து பரட்டி வச்சுருந்த அந்த சாதத்தில் போட்டு கிளறுங்க. புளியோதரை வந்து இன்ஸ்டண்ட்டாக கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆனாலும் ஒரு 1/2 மணி நேரம் கழித்து நீங்கள் பரிமாறும் போது எக்ஸலண்ட்டான ஒரு ஸ்ரீரங்கம் புளியோதரை சூப்பராக ரெடியாயிருங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். 2-3 டேஸ் ஆனாலும் சாப்பிட நல்லா இருக்குங்க.